பிக் பாஸ் 4வது சீசன் முடிய இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே இருக்கிறது. அதனால் டைட்டிலை வெல்லப்போவது யார் என்பது பற்றி பரபரப்பு தொற்றி கொண்டு உள்ளது. அதிலும் ஆரி மற்றும் பாலா இடையே நடக்கும் மோதல் தற்போது எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று ஷோவில் இருந்து ஆஜித் வெளியேற்றப்பட்டார். இந்த நிலையில் இந்த வார நாமினேஷன் இன்று பிக்பாஸ் வீட்டில் நடைபெற்றிருக்கிறது. எதிர்பார்த்தது போலவே ஓபன் நாமினேஷன் தான் நடைபெற்றது. முதல் ஆளாக ரியோவை நாமினேட் செய்தார் ஆரி. கடந்த வாரம் நடந்த பிரச்சனையை தான் அவர் காரணமாக காட்டினார். அதன்பின் ரியோவும் பதிலுக்கு ஆரியை நாமினேட் செய்திருக்கிறார். ஆரியின் மகள் வந்தபோது அவர் ரூல்ஸை பின்பற்றியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் பார்க்காமல் வேறு எதையோ சொல்கிறார் என என்னை பற்றி தவறாக நினைப்பார்கள். நான் அந்த அளவுக்கு கேவலமானவன் இல்லை என ரியோ தனது ஆதங்கத்தை பதிவிட்டிருக்கிறார். மேலும் சோம்சேகர் ஆரி மற்றும் பாலாஜியை நாமினேட் செய்திருப்பதும் இன்றைய முதல் ப்ரோமோ வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. அதனால் இந்த வாரம் ஆரி மற்றும் பாலாஜி இருவரும் நிச்சயம் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது ப்ரோமோவில் கேபியிடம் ஆரி பற்றி பேசுகிறார் ரியோ. ஆரி பயத்தை காட்டுகிறார். நீங்கள் என்னை இப்படி சொல்லியதால் மக்கள் உங்களை கண்டிப்பாக கேட்பார்கள். அவர் குழந்தையோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன், பட் இப்போ அவர் மேலே வெறுப்பு உண்டாக்குறாரு என்று சொல்லியிருக்கிறார். ஆரிக்கு மக்களிடம் பெரும் செல்வாக்கு இருப்பதால் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் அவரிடம் சண்டை போடுவது போல தெரிகிறது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.